மக்களே, இந்த முட்டையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் கேட்டியா, அந்த காலத்துல எங்க வீட்டுல பொட்டக்கோழி வளர்த்தோம். எங்க அதாவது எல்லா வீட்லயுமே பொட்டக்கோழி தான் வளர்ப்பாங்க, சரியா? அப்படி இருக்கும்போது சில வீட்டுல மட்டும் ஏதாவது சேவல் கிடக்கும், சேவல் கிடக்கும் சில வீட்டுல. அதாவது குஞ்சு பொறிக்கி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும் போது ஏதாவது சேவக்கோழி வரும். அந்த சேவக்கோழி நம்ம வீட்டுல உள்ள பொட்டக்கோழிய திறக்கி 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 மண்டையில குத்தம் கேட்டியா? என்னடா இது, நம்ம வீட்டு கோழிய எவ்வளவு தைரியம் இருந்தா பக்கத்து வீட்டு கோழி, பக்கத்து வீட்டு அதுவும் சேவக்கோழி நம்ம கோழிக்கு மண்டையில குத்தம். கோழி கால தூக்கி எரி எரி ஓட ஓட விரட்டி மட்டை இட்ட எல்லாம் தூக்கி எரிஞ்சு அதை ஓட ஓட விரட்டி அடிச்சிடும். கடைசியில ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஷே, அந்த சேவக்கோழி மட்டும் அந்த பொட்டக்கோழிக்கு மண்டையில கொத்தலன்னா அதுக்கு முட்டையே, நமக்கு தின்னதுக்கு முட்டையே அது போட்டிருக்காதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா உண்மையா சொல்ல மக்களே, ஷே, அது தெரிஞ்ச உடனே எனக்கே கஷ்டமா போச்சு. ஷே, ஒரு பொட்டக்கோழியும் ஆண் கோழியும் நல்லா இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து கல்ல தூக்கி எரிஞ்சிருக்கமே, ஷே, இப்படி நம்ம தப்பு பண்ணிருக்கமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மக்களே எனக்கு தெரிஞ்சு. மக்களே இப்ப பாரு, இப்பவும் மனசு கஷ்டமா இருக்கு. ஞாபகம் சிரிக்கியா? சிரிக்காத, உண்மை. அது ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம போட்டுச்சா கல்ல தூக்கி எரிஞ்சு விரண்டி இருக்கமா, அந்த பாவம் சும்மா விடுமா, விடுமா அந்த பாவம் நம்மள. உண்மையிலங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஆனா இப்பமும் அது தெரியாம நீ இருக்க பத்தியா, நீ எவ்வளவு பெரிய ஆள் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளோட ஜென்னு கூடாது. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு மக்களே. எனக்கு ஜிகே அப்படி இருக்கு. ஜிகே.